முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா, அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போடுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, த ராக் WWE வருவாரா? ஸோ த ராக் WWE வந்தா WWE என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்ற பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா, த ராக் ஏன் WWE வரணும் அப்படின்றத பத்தி சொல்லிடுறேன். ஸோ WWE ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்போனன்ட் உருவாகிக்கிட்டே வராங்க. ஸோ ஆல் எலைட் ரெஸ்லிங் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு பயங்கரமான கம்பெனியா உருவாகிக்கிட்டு வருது. இதே நேரத்துல ராவும் சரி ஸ்மாக்டவுனும் சரி WWE ரொம்ப வியூவர்ஷிப் கம்மியா இருக்கு. இந்த நேரத்துல யாரையாவது உள்ள கொண்டு வந்து சோ WWE-ஓட வியூவர்ஷிப்பை ஏத்தணும், அத வேற லெவலுக்கு கொண்டு போறோம் அப்படிங்கற மாதிரி சோ வின்ஸ் மேன் ஃபேமிலியா வந்து பாத்தீனா பாடுபட்டுட்டு இருக்கு. சோ அதுக்காக வந்து பாத்தீனா அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. சோ ஆல் எலைட் ரெஸ்லிங் கம்பெனில யார் யாரெல்லாம் போய் ஜாயின் பண்றங்களோ அவங்க எல்லாருக்கும் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ குறிப்பா சொல்லணும் அப்படினு சொல்லி கேட்டினா, கெனி ஓமேகாக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆஃபர் வந்து பாத்தீனா கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஆஃபரையும் கெனி ஓமேகா ஏத்துக்கல. சோ அவர் வந்து பாத்தீனா அதை பத்தி எதுவுமே பேசல. சோ அந்த ஆஃபரை பத்தி அவர் எதுவுமே பேசல. இதுவும் திரும்பவும் வந்து பாத்தீனா WWE அவர்கிட்ட கண்டினியூஸா பேச்சுவார்த்தை நடத்திட்டே தான் இருக்காங்க. சோ நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் WWE போயிட்டு சோ கெனி ஓமேகா கிட்ட ஆஃபர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. சோ அதை கடைசியா நம்ம பார்த்தாதான் தெரியும். சோ கெனி ஓமேகா WWE வருவாரா வரமாட்டாரா அப்படின்றது ஒரு வேற ஒரு பக்கம் இருக்கணும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா WWE முக்கிய இருக்கிற எல்லா ரெஸ்லரும் வந்து பாத்தீங்கன்னா WWE விட்டு சோ AEW சோ ஆல் எலைட் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போக போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, AJ ஸ்டைல், டாப் ஜிங்லர் இந்த மாதிரியான முக்கியமான ரெஸ்லர்ஸ் எல்லாம் WWE விட்டு சோ கரெக்டா ஆல் எலைட் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போக போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட்டும் போயிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல வின்ஸ் மெக்மேன் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காரு. சோ இந்த நேரத்துல இதுக்கும் தி ராக் ரிட்டர்னுக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். சோ தி ராக் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போறது இப்பெல்லாம் ஒண்ணும் வந்த விஷயம் கிடையாது. சோ ரோமன் ரிங்ஸோட தி ராக் ரெஸ்ல்மேனியா 35ல சோ ஒரு பெரிய ட்ரீம் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ரோமன் ரிங்ஸுக்கு லிக்யூமியா வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பிளானே ஃபுல்லா டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் த ராக் ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் யோசிக்கலாம். சோ த ராக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ WWE வந்தாருன்னா சோ அவருக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு. சோ இதனால WWE ஏகப்பட்ட வியூவர்ஷிப் கிடைக்கும் அப்படின்றதுனால WWE த ராக் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. சோ த ராக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சும்மாலாம் இல்ல. அவர் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அடுத்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காரு, அடுத்த சீரீஸ்ல நடிச்சிருக்காரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா த ராக் வருவாரா வரமாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இருந்தாலும் WWE வந்து பாத்தீங்கன்னா த ராக் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டே தான் இருக்காங்க. இது இல்லாம ஏப்ரல் மாசம் ரெஸ்ல்மேனியா, அது முடிஞ்ச 15 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால ஒரு பெரிய ஈவென்ட் நடக்க போகுது. அந்த ஈவென்ட்க்கு த ராக் கூப்பிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி வின்ஸ் மெக்மேன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. சோ அதனால சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா த ராக்கு 150 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் நாங்க தரோம். த ராக் வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்க இந்த நேரத்துல சோ தி ராக் வந்து பாத்தீங்கன்னா WWE வந்தா என்ன பிளான் WWE வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய ரூமரா, சோ ஒரு பயங்கரமான ஒரு ரூமரா போயிட்டு இருக்கு. சோ இதுல ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்குளூட் ஆகுறாங்க. சோ அப்படி என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். த ராக் வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பலுக்கு ரிட்டர்ன் ஆகலாமா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தாங்க. சோ த ராக் வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பலுக்கு ரிட்டர்ன் ஆனா சோ ராயல் ரம்பல் வின் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ரெஸ்ல்மேனியா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச் சோ 2 மாசம் இருக்கு. அந்த 2 மாசத்துல 1-2 ராக் வந்து அந்த ரால வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்கணும், அப்பதான் அந்த மேட்ச்க்கான ஹைப் ஏறும். அதனால வந்து பாத்தீங்கன்னா த ராக் இப்போ ராயல் ரம்பலுக்கு வருவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ ராயல் ரம்பல் 2019ல வந்து பாத்தீங்கன்னா வருவாரா வரமாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ரெஸ்ல்மேனியா 35லயாவது ராக்க வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்ப நடக்கிற ராயல் ரம்பல் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். சோ இந்த ராயல் ரம்பல்ல சோ ஸ்மாக்டவுனை சேர்ந்த யாராவது ஒரு ரெஸ்லர் வின் பண்ணி சோ WWE சாம்பியனுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா WWE சாம்பியனை சேலஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. சோ ஒருவேளை வேற ஏதாவது ஒரு ரெஸ்லர் சோ ரால இருந்து ஒரு ஃபின்பேலரோ செத்ராலன்ஸோ அந்த ராயல் ரம்பலை வின் பண்ணி சோ ராக் லெஸ்னரை சேலஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராக் வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த ராக் வந்தா அவருக்கு என்ன பிளான் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி WWE வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ராக் வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோ அவர் ரிட்டர்ன் ஆனாரு, இல்ல ராயல் ரம்பல்ல ரிட்டர்ன் ஆனாருனா கூட சோ
ராக் வெர்சஸ் பிராக் லெஸ்னருக்கு ஒரு ட்ரீம் மேட்சை ரெசில்மேனியா 35ல வைக்கலாம். ஸோ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சை ரெசில்மேனியா 35ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பிளான் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா த ராக் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை பீட் பண்ணி ஸோ நியூ யூனிவர்சல் சாம்பியனாக த ராக் மாறுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சாம்பியனை மாற்றினா ஸோ WWE பார்க்குற எல்லா ரெஸ்லரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ த ராக் வந்து யூனிவர்சல் சாம்பியன் வின் பண்ணுறாரு, அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வரும். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு நடக்க போகிற சவுதி அரேபியில் ஒரு பெரிய ஈவெண்ட்டில் ஜான் சீனா வர்சஸ் த ராக்குக்கு 3வது முறையாக ஒரு மேட்ச். ஸோ யூனிவர்சல் சாம்பியன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மேட்ச்ல த ராக் ஜான் சீனா பீட் பண்ணி ஒரு 17-time சாம்பியன். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிக்கும். ஸோ ஒரு ராக்கை பீட் பண்ணி ஒரு 17-time ஜான் சீனா வின் பண்ணுறாரு அப்படின்னும் போது அந்த லெவல் வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் WWE பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சவுதி அரேபியில் நடக்கிற அந்த ஈவெண்ட்ல த ராக் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய யூனிவர்சல் சாம்பியனை தோத்துட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பவும் போல படம் நடிக்க போயிடுவாரு. ஸோ எல்லாமே ஒரே ஈக்குவலாக நடக்குது. ஸோ இவங்களுக்கு வியூவர்ஷிப்பும் கிடைச்சிடுது. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் அவரை கூப்பிட்டு வரேன், ஸோ ஒரு சாம்பியனாக கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று WWE சாம்பியன் இல்லை யூனிவர்சல் சாம்பியனா சவுதி அரேபியாவில் நடக்கிற ஈவெண்ட்டுக்கு, ஸோ ஏப்ரல் மாதம் நடக்கிற ஈவெண்ட்டுக்கு த ராக் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நடந்துடும். ஸோ ஜான் சீனாவை 17-time சாம்பியன் ஆக்குற மாதிரியும் இருக்கும் இப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பிளான் வந்து பாத்தீங்கன்னா WWE போட்டு வச்சிருக்காங்க. த ராக் கிட்ட கண்டினியூஸா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ அவர் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் விளையாட வேண்டியிருக்கும். ஸோ 2 மேட்சுமே ஒரு பெரிய மேட்ச், ஒரு பயங்கரமா மேட்ச் கொடுக்க வேண்டியது இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ வின்ஸ் மெக்மேன் டைரக்டா அந்த ராக் கிட்ட பேசினதாகவும், ஸோ அந்த படம் அவர் என்னென்ன படம் நடிச்சிட்டு இருக்காரோ அந்த யூனிட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் பேசினதாகவும் நிறைய பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ராக் வருவாரா வரமாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இமாலய கொஸ்டினா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்போ தெரியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல்ல தெரிஞ்சிடும். ஸோ ஒருவேளை இந்த ராக் வரல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி WWE ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா Royal Rumble 2019 வந்து பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸ் வின் பண்ற மாதிரி, சோ செத்ராலன்ஸ் வின் பண்ணி பிராக் லெஸ்னரை சேலஞ்ச் பண்ணுவாரு. சோ பிராக் லெஸ்னர் வெர்சஸ் செத்ராலன்ஸ்க்கு ரெஸல்மேனியா 35ல ஒரு பயங்கரமான ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி ராயல் ரம்பல் செத்ராலன்ஸ் வின் பண்ணலனா எலிமினேஷன் சேம்பர் இருக்கு. சோ அந்த எலிமினேஷன் சேம்பர்ல செத்ராலன்ஸ் வின் பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை சேலஞ்ச் பண்ணி சோ ரெஸல்மேனியா 35ல மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா த ராக் வந்தாருனா சோ த ராக் வெர்சஸ் பிராக் லெஸ்னருக்கு ரெஸல்மேனியா 35 மேட்ச் நடக்கும். அதுக்கப்புறம் த ராக் சவுதி அரேபியாவில் நடக்கிற ஈவெண்ட்ல ஜான் சீனாவோட போட்டி போட்டு ஸோ அவருடைய யூனிவர்சல் சாம்பியனை தோத்துட்டு ஸோ அவர் வெளியில் போயிடுவாரு. ஸோ ஜான் சீனா ஒரு 17-time சாம்பியன் ஆயிடுவாரு. இது நடக்கவே இல்லை, த ராக் வரவே இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் ஸோ செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் வின் பண்ணுவாரு, பிராக் லெஸ்னரை சேலஞ்ச் பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா எலிமினேஷன் சாம்பரை வின் பண்ணுவாரு, பிராக் லெஸ்னரை சேலஞ்ச் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான இந்த 2 பிளான் தான் WWE வச்சிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வேற என்னென்ன பிளான் இருக்கு அப்படின்றது தெரியல. ஸோ பிராக் லெஸ்னரோட ஜான் சீனா மொத ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. சோ ஃபின் பல்லர் மோதப்றாருனு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இது இல்லாம பிரான் ஸ்டோமன் யுனிவர்சல் சாம்பியன் ராயல் ரம்பல்ல வின் பண்ண போறாரு. வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் ராயல் ரம்பல்ல வின் பண்ணி ட்ரூ மேக்கின்டயர் வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்டோமனோட ரெஸ்ல்மேனியா 35ல மோத போறாரு அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. தி ராக் வந்தால் தி ராக்கோட பிளான், தி ராக் வரலனா ஸோ செத்ராலன்ஸ் பிராக் லெஸ்னரோட மோதுவார். ஸோ இந்த 2 பிளான் தான் இப்போதைக்கு WWE பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? த ராக் வந்தார்னா ஸோ அந்த பிளான் நல்லா இருக்கா, த ராக் வரலனா செத்ராலன்ஸோட பிளான் நல்லா இருக்கா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவை போடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.